அனைவருக்கும் வணக்கம். பத்தமடை டிராஃபிக் அவனர் சாமல்ராஜ் பேசுகிறேன். அதாவது நான் வந்து ஒரு நாலு வருஷமாக வந்து திருநெல்வேலியில் சாலை விழிப்புணர்வுடன் கைவினைப் பொருட்களை விற்பனை செஞ்சிட்ருந்தேன். அது எல்லாத்துக்குமே தெரியும். நான் அடிக்கடி ஃபேஸ்புக் எல்லாத்துலேயும் ஷேர் பண்ணுவேன். ஸோ எல்லாத்துக்கும் அது தெரியும். ஸோ நான் இந்த கொரோனானால திருநெல்வேலிக்கு போக முடியல. இப்போ நான் இருக்கிற ஊர் கங்கனாங்குளம். ஸோ அந்த ஊரில் இந்த ஒரு வருஷமாக இந்த இடத்துல தான் அந்த குட்டியாக அந்த லோடு வண்டி இருக்குல்ல, அந்த வண்டி பக்கத்தில் நான் வந்து என்ன பண்ணுவேன்னா அந்த அது என்னுடைய கைவினைப் பொருட்களை விற்பனை செஞ்சுட்டு இருந்தேன். இப்போ வந்து கடவுள் கிருபையாலும் என்னுடைய மனைவி ஃபுல் சப்போர்ட்டால் அவளுடைய முயற்சியால் வந்து நான் வந்து அதுக்கு ஆப்போசிட்டில் வந்து என்ன பண்ணியிருக்கேன்னா ஒரு புது கடை, அதாவது புது கடை ஓப்பன் பண்ணியிருக்கேன். அது என்ன கடைன்னா, சாமி எல்லாத்தையும் காப்பாற்றுங்க, பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்களுக்கு தேவையான அனைத்து ஸ்டேஷ்னரி பொருட்களும் கிடைக்கும் ஒரு புக் சென்டர் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இதுக்கு ஃபுல்ஃபுல்லாக இதுக்கு வந்து கடவுளுக்கு நன்றி, அடுத்தபடியாக என் மனைவிக்கு நன்றி சொல்லுங்கள். ஏன்னா அவளோட முயற்சினால தான் இந்த இதை ஓப்பன் பண்ண முடிஞ்சிருச்சு. ஸோ இதுதான் என்னுடைய கடையோட ஃப்ரண்ட் பகுதி, பார்த்துக்கோங்க. சாமி எல்லாத்தையும் காப்பாது, என்னுடைய கடையோட பேரே சாமி எல்லாத்தையும் காப்பாத்துங்க தான். அது வந்து இந்த இது வந்து எல்லாத்தையும் காப்பாற்றின ஒரு நோக்கத்தில் இந்த பேரை வச்சுருக்கேன். கங்கனாங்குளத்தில் இருக்குது பாருங்கள். இந்த ஊர் வந்து எங்கே இருக்குன்னா திருநெல்வேலி மாவட்டம் சேரன் மகாதேவி வட்டம் கங்கனாங்குளத்தில் இருக்குது. இந்த கங்கனாங்குளம் எங்கன்னா பாவனாசுட்டும் நாகர்கோவில் மெயின் ரோட்டில் இருக்குது. கொஞ்சம் ஷார்ட்டாக சொல்ல போனால் சேரன் மகாதேவிலேருந்து களக்காடு போகிறதுல சென்டரில் இந்த கங்கனாங்குளம் இருக்குது பார்த்துக்கோங்க. இதான் என்னுடைய புக் சென்டரில் இருக்கிற திங்ஸ் எல்லாமே, அதாவது ஸ்கூலு காலேஜுக்கு தேவையான ஏ டு செட், அதாவது ஏ டு செட் பொருள் எல்லாமே இங்கே வச்சுருக்கேன் பார்த்துக்கோங்க. ஸோ அந்த பொருளை வந்து சின்னதாக உங்களுக்கு காட்டுறேன். அந்த பொருளை என்னென்ன பொருள் இருக்குதுன்னு காட்டுறேன் பார்த்துக்கோங்க. ஸோ இப்போ நம்ம வந்து ஒரு ஊரில் வந்து ஒரு கடை தொடங்கினோம்னா நம்ம வந்து யாரை நம்பி தொடங்குவோம், அந்த ஊர் பக்கத்து ஊரை நம்பி தான் தொடங்குவோம். ஸோ நானும் அதுதான். ஸோ என்னுடைய கடைக்கு ஆதரவு தரும்படி கங்கனாங்குளம் மற்றும் கரிசல்பட்டி கோவிந்தம்பரி இடையன்குளம் பிள்ளைகுளம் வேலியார்குளம் புது கிராமம் புலவன் குடியிருப்பு பூதத்தான் குடியிருப்பு மக்கள் அனைவரும் என்னுடைய சாமி எல்லாத்தையும் காப்பாற்றுங்க புக் சென்டருக்கு ஆதரவு தரும்படி மிகவும் தாழ்மையுடன் பணிவுடன் கேட்டுக்கொள்கிறேன். நீங்களும் இந்த சைடு பாவநாசம் சைடோ இந்த சைடு ட்ராவலிங்கில் வந்தால் என்னுடைய கடையை வந்து பாருங்கள். ஸோ என்னுடைய கடையில் வந்து அதாவது எப்போவும் நான் வந்து அதாவது சாலையோரங்களில் என்னென்ன விழிப்புணர்வுலாம் வச்சோம்னோ அதே விழிப்புணர்வோடு என்னுடைய கடைகள்லாம் இப்போ வச்சுருக்கேன். எனக்கு வந்து மெயினாக சாலை விழிப்புணர்வு ஏன் அதை பண்ணுறேன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். நான் வந்து 8 வருஷமாக ஹாஸ்பிட்டலில் வேலை பார்த்தேன். அதில் நிறையா இன்சிடென்ட்ஸ் ஆக்சிடென்ட்ஸ் ஆக்சிடென்ட் ஆகி வரவங்களெல்லாம் பார்த்துருக்கேன். அவங்க படுற கஷ்டத்தெல்லாம் பார்த்துருக்கேன். இதை நான் ஏற்கனவே அடிக்கடி ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால் எனக்கு இப்போ நான் வச்சுருக்க கடையிலையும் அந்த விழிப்புணர்வு வாசகங்களை வச்சுருக்கேன். ஸோ அதையும் நான் உங்கள்கிட்ட காட்டுறேன் பார்த்துக்கோங்க. ஸோ இதெல்லாம் ஸ்டிக்கர்ஸு பில் புக்கு நான் சொன்னேன் ஏ டு செட் எல்லா பொருளையும் வச்சேன். நோட்ஸு லாங் சைஸ் நோட்டு கிங் சைஸ் நோட்டு அன்ரூல்டு ரூல்டு என்னுடைய கூட பின்னருக்கு டேப்பு கம்ஸு எனக்கு ரொம்ப நாள் ஆசை கடை வைக்கணும். அதை வந்து இப்போ வந்து கடவுளும் என்னுடைய மனைவியும் அதை நிறைவேற்றியிருக்காங்க. ஸோ ரெண்டு பேருக்கும் என்னுடைய மனப்பூர்வ நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நான் அந்த கடையிலே உட்காந்து என்னுடைய கூடையெல்லாம் பின்னுவேன். ஸோ அதுவும் சேல்ஸ் ஆகும். ஸோ தான் நான் வச்சுருக்க சாலை விழிப்புணர்வு வாசகங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ வந்து அதை வந்து நம்ம கண்டிப்பாக சாலை விழிப்புணர்வு சாலையில் வந்து டெய்லி நிறைய ஆக்சிடென்ட்ஸ் நடக்குது. அதனால் பல குடும்பங்கள் வந்து திடீர்னு சங்கடத்தில் அதாவது கஷ்டத்துக்குள்ளே போயிருந்தாங்க. ரொம்ப அப்படி இருந்தவங்க இப்படி ஆயிருந்தாங்க. அந்த மாதிரி நிறையா பேர் போயிருக்காங்க. அது நிறையா பேருக்கு தெரியும். அதனால தான் இந்த சாலை விழிப்புணர்வு வந்து நான் வந்து அடிக்கடி நான் வந்து எங்கே பார்த்தாலும் இந்த சாலை விழிப்புணர்வு நான் வந்து மக்களுக்கு எடுத்துரைத்திருக்கேன். ஸோ அதுதான் இது வந்து நான் பெயிண்டரை கூப்பிட்டு வச்சு நான் வந்து இந்த போர்டெலாம் ரெடி பண்ணி நான் வந்து எழுதியிருக்கேன். இந்த போர்டு கூட நம்மளுக்கு வந்து புதுசாக வாங்க முடியாத சூழ்நிலை இப்போ. ஸோ அதனால் அதை நான் பழசை வாங்கி அதை ரெடி பண்ணி பெயிண்டரை ஆர்டிஸ்ட்டை கூப்பிட்டு எழுதி வச்சுருக்கேன். இதில் உள்ள வாசகங்கள் எல்லாமே சாலை விழிப்புணர்வு வாசகங்கள் தான். இதை வந்து நீங்கள்
ஒன்று ஒன்றா படித்தா அவங்களுக்கு தெரியும். அதாவது என்னை பொறுத்தவரை எல்லோரும் சாலை விதிகளை வந்து கடைபிடிங்க. கடைபிடிக்கிறதுனால நம்மளுக்கும் நல்லது, நம்ம குடும்பத்துக்கும் நல்லது. ஸோ அடுத்து நான் வந்து எப்போவுமே இந்த கைவினைப் பொருட்களுக்கு வந்து ஹெல்மெட் அணிந்தவங்களை ஊக்கப்படுத்த வந்து அவங்களுக்கு வந்து தள்ளுபடி பண்ணி கொடுக்கேன். இந்த பெட்டி நான் பண்ணுற கைவினைப் பொருட்களுக்கு தள்ளுபடி கொடுக்குறேன். என்னுடைய அதாவது கடையில் வாங்கி விற்கிற பொருட்கள் என்னால் தள்ளுபடி பண்ணி கொடுக்க முடியாது. ஏன்னா அதில் நம்மளுக்கு ஒரு ரூபா ரெண்டு ரூபா தான் கிடைக்கும். அதனால் நான் பண்ணுற பொருளுக்கு மட்டும் ஹெல்மெட் அணிந்தவங்களை ஊக்கப்படுத்த வந்து கைவினைப் பொருட்களுக்கு வந்து தள்ளுபடி பண்ணி கொடுங்க. அதாவது 10, 20, 50 இந்த மாதிரி தள்ளுபடி பண்ணி கொடுத்துக்கிட்டுருக்கேன். அதை நான் வந்து தொடர்ந்து ஒரு 5-6 வருஷமாக பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ இப்போ என் கடையிலே அதை தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன், பார்த்துக்கோங்க. அடுத்ததாக என் கடையில் திங்ஸ் வாங்குகிற அதாவது அனைத்து கூடைகளுக்கும் கைவிடி மற்றும் பொஸ்கள் வைத்து தரப்படும். நான் கூடை பண்ணுறதுனால எல்லாமே வச்சுக்கிட்டு கொடுக்குறேன். அடுத்து என்னுடைய கடையில் ஸ்டேஷ்னரி பொருள் வாங்குறவங்களுக்கும் அதாவது இலவசமாக வந்து இந்த வண்ண பெட்டிகள் இலவசமாக தருகிறேன். அதாவது எவ்வளோன்னா 250, 500, 750. 250க்கு வந்து 25 ரூபா மதிப்புள்ள பெட்டி, 500க்கு வந்து 40 ரூபா மதிப்புள்ள பெட்டி, 750க்கு வந்து 50 ரூபா மதிப்புள்ள பெட்டி வந்து இலவசமாக தருகிறேன். ஸோ இது நம்ம கடையில் வந்து மக்கள் வந்து திங்ஸ் வந்து வாங்கி அவங்களும் சந்தோஷமாக போனதுனால அந்த பெட்டி யூஸ் பண்ணுறேன். அடுத்து என்னுடைய யூடியூப் சேனல் கைத்தொழில் கற்க, சப்ஸ்கிரைப் SEK கிராஃப்ட்க்கு என்னுடைய யூடியூப் சேனல் பார்த்துங்க. இதை போய் சப்ஸ்கிரைப் பண்ணால் நீங்கள் என்ன பண்ணுற திங்ஸை நீங்கள் கற்றுக்கிடலாம். ஸோ நான் அதாவது மறுபடியும் என்னுடைய சாலை விழிப்புணர்வு வாசங்களை உங்கள்கிட்ட காட்டுறேன். எதுக்கு இதை திருப்பி திருப்பி காட்டுறேன்னா, இதனால் பல்வேறு குடும்பங்களில் வந்து திடீர் பிரச்சனைகள், திடீர் மன கஷ்டங்கள்லாம் வருது. அதனால தான் இந்த சாலை விழிப்புணர்வு வந்து நான் வந்து பண்ணிக்கிட்டேன். ஸோ ஏன்னா எல்லோரும் சாலை விதிகளை கடைபிடிங்கள், விபத்தில்லாமல் பயணம் செய்யுங்கள். நன்றி, வணக்கம். சாமி எல்லாத்தையும் காப்பாற்றுங்கள்.